வணக்கம். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு கடை வீதிகளில் ஜவுளி பட்டாசு வாங்க மக்கள் கூட்டம் குவிந்ததால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பண்டிகைகளில் தீபாவளி மிகவும் முக்கியமான பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது. மேலும் ஒரு நாள் பண்டிகை என்றாலும் குடும்பத்துடன் குதூகலமாக கொண்டாடப்படும் பண்டிகையாக உள்ளதால் சிறிய குடும்பம் முதல் பெரிய குடும்பம் வரை தீபாவளி வருவதற்கு பல நாட்களுக்கு முன்பே பட்ஜெட் போட்டு தீபாவளியை கொண்டாட தயாராகி விடுகின்றனர். இதனால் நேரு வீதி உள்ளிட்ட துணி கடைகளிலும் சண்டே மார்க்கெட்டிலும் துணி வாங்க குடும்பம் குடும்பமாக மக்கள் படையெடுத்தனர். மேலும் இனிப்புகளுக்கு ஆர்டர் கொடுக்க, மளிகை பொருட்கள் வாங்க, பட்டாசுகள் வாங்க என மக்கள் கூட்டம் பெருகியதால் கடை வீதிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மேலும் பண்டிகைக்கு இன்னும் 10 நாட்களே உள்ளதால் ஜவுளி பட்டாசு போன்றவற்றை வாங்குவதில் மக்கள் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். அகில இந்திய கால்பந்து சம்மேளனம் சார்பில் நடைபெறவுள்ள தேசிய அளவிலான கால்பந்து போட்டியில் பங்கேற்கும் புதுவை அணியினரை தேர்வு செய்யும் போட்டியினை கால்பந்து கழக தலைவர் ஜான்குமார் துவக்கி வைத்தார். அகில இந்திய கால்பந்து சம்மேளனம் நடத்தும் சிறுவர்களுக்கான அகில இந்திய கால்பந்து போட்டி கல்கத்தாவில் உள்ள கல்யாணி நகரில் வரும் 18ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இதில் பங்கேற்பதற்கு புதுவை அணியினரை தேர்வு செய்யும் போட்டி உப்பளம் இந்திரா காந்தி மைதானத்தில் நடைபெற்றது. இதில் காரைக்கால், மாஹே, ஏனாம், புதுவை ஆகிய 4 பிராந்தியங்களிலிருந்தும் பல்வேறு பள்ளிகளைச் சேர்ந்த மாணவர்கள் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவரும் புதுவை கால்பந்து கழக தலைவருமான திரு ஜான்குமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கால்பந்து பயிற்சியில் பங்கேற்க உள்ள மாணவர்களுக்கு வாழ்த்து கூறி பயிற்சியினை துவக்கி வைத்தார். பயிற்சியில் கால்பந்து வீரர்கள் ஆர்வமுடன் பங்கேற்று தேசிய அளவிலான போட்டியில் பங்கேற்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் சிறப்பாக விளையாடினர். பயிற்சிக்கான ஏற்பாட்டினை கால்பந்து கழக நிர்வாகிகள் செய்திருந்தனர். பெங்களூர் வழியாக புதுவையில் இருந்து மும்பைக்கு ரயில் சேவை துவக்க விழா வரும் 6ஆம் தேதி நடைபெற உள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு நாராயணசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி கூறுகையில், புதுவையிலிருந்து மும்பைக்கு பெங்களூர் புனே வழியாக வாரம் 3 முறை ரயில் சேவைக்கு மத்திய ரயில்வே அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளதால் அதற்கான துவக்க விழா வரும் 6ஆம் தேதி புதுவை ரயில் நிலையத்தில் மாலை 4 மணிக்கு நடைபெற உள்ளதாகவும், அதன்படி புதுவையிலிருந்து ஒவ்வொரு வாரமும் ஞாயிறு, செவ்வாய், புதன் ஆகிய 3 நாட்களில் இரவு 8:15 மணிக்கு புறப்பட்டு செவ்வாய், வியாழன், வெள்ளி ஆகிய நாட்களில் காலை 8:05 மணிக்கு மும்பை சென்றடையும். அதேபோன்று மும்பை தாதா நகரில் வெள்ளி, ஞாயிறு, திங்கள் கிழமைகளில் இரவு 9:30 மணிக்கு புறப்பட்டு ஞாயிறு, செவ்வாய், புதன் கிழமைகளில் காலை 8:05 மணிக்கு புதுவை வந்தடையும் என்ற அவர், இதனால் தமிழகம், புதுவை, கர்நாடகம், மகாராஷ்டிரம், புதுவை வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் பயனடைவர். மேலும் இந்த ரயில் சேவை துவங்க உதவிய பிரதமர் மன்மோகன் சிங் காங்கிரஸ் தலைவர் சோனியாகாந்திக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டதாக கூறினார். புதுவை மண்ணாடிப்பட்டு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஆம்புலன்ஸ் வசதி செய்து கொடுத்து உயிரிழப்பு ஏற்படுவதை தடுக்காவிட்டால் சட்டசபை முன்பு போராட்டம் நடத்தப்படும் என்று காங்கிரஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளது. புதுவை மண்ணாடிப்பட்டு புறநகரில் சுமதி என்ற பெண் உயிருக்கு ஆபத்தான நிலையில் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டார். அங்கு அவரை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லுமாறு கூறியதும் ஆம்புலன்ஸில் செல்ல ஓட்டுநர் இல்லாததால் 2 மணி நேரம் காத்திருந்து ஓட்டுநர் வந்து ஆம்புலன்ஸை எடுப்பதற்குள் அந்த பெண் உயிரிழந்தார். போதிய வசதியின்மை காரணமாக வேறு வாகனத்தில் செல்லவும் முடியாததால் பரிதாபமாக உயிரிழந்தார். இதனால் ஆத்திரமடைந்த அப்பெண்ணின் உறவினர்கள் மருத்துவமனையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். ஈவினிங் வந்து மண்ணாடிப்பட்டில இருந்து ஒரு பேஷண்ட் கொண்டு ஹாஸ்பிட்டல் காட்ட வந்தோம் சார். அந்த டைமுக்கு வந்து ஆம்புலன்ஸ் டிரைவர் இல்ல, கேட்டதுக்கு லீவ்னு சொல்றாரு, ஆனா ஆம்புலன்ஸ் சாவி எடுத்துட்டு போய் வீட்டுல வச்சுக்கிட்டாரு, போயிட்டு கூட்டத்துக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அவங்க வந்து 1 மணி நேரம் டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க, காப்பாற்ற முடியல, போயிட்டாங்க. அந்த ஆம்புலன்ஸ்ல இருந்து அவங்க ஏத்தின்னு போயிருக்கலாம்ல. அதாவது இப்ப வந்து நாங்க வந்து மாட்டு ஹாஸ்பிட்டல் முற்றுகையிட்டு இருக்கோம். அவங்க வந்து இதுக்கு தக்க நடவடிக்கை எடுத்து அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் மேல நல்ல நடவடிக்கை எடுக்கலாம்னாக்கா நாங்க இன்னும் வந்து கடுமையான முறையில ஏதாவது செய்ய வேண்டியது இருக்கும். இதுக்கு வந்து பாண்டிச்சேரி அரசு, இதுக்கு வந்து சிஎம் தலையிட்டு இதுல நல்ல ஒரு இதா பதில் சொல்லணும். எங்களுக்கு தேவையான ஆம்புலன்ஸ் இங்க இருந்து காட்டேரி குப்பத்துக்கு மாத்திட்டாங்க சார். இது வந்து இப்ப எல்லாரும் வந்து டெய்லி பாத்தீங்கன்னா எமர்ஜென்சிக்கு நைட்டு 12 மணிலிருந்து 2 மணி வரைக்கும் பேஷண்ட் வந்து போறாங்க. 108 ஆம்புலன்ஸ் இல்லாத எங்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு. இப்ப வந்திருக்க சீஃப் சரி கிடையாது சார். சீஃப் வந்து கோயில் கட்டுறது, செடி நாடுறது, இது மாதிரி வேலைதான் சார் செஞ்சிட்டு இருக்காரு. இதுகுறித்து தகவல் அறிந்து அங்கு வந்த காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் வீரராகவன் உயிரிழந்த அப்பெண்ணின் உறவினர்களுக்கு ஆறுதல் கூறினார். தொடர்ந்து பொதுமக்களின் உயிரை பாதுகாக்க வேண்டிய அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் ஆம்புலன்ஸ் மற்றும் ஓட்டுநர் வசதி இல்லாததால் பலரின் உயிரை பழிவாங்கி வருவதாகவும், கடந்த சில தினங்களுக்கு முன்பு பாம்பு கடித்து ஒருவர் சிகிச்சைக்கு வந்தபோது ஆம்புலன்ஸ் வசதி இல்லாததால் பொதுமக்கள் போராட்டம் நடத்தும் நிலை ஏற்பட்டது. மேலும் இதுகுறித்து பலமுறை கோரிக்கை விடுத்தும் உரிய நடவடிக்கை எடுக்காததால் தற்போது உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளது. எனவே ஆம்புலன்ஸிற்கு ஓட்டுநரை நியமித்து உயிரிழப்பு ஏற்படுவதை தடுக்க அரசு நடவடிக்கை எடுக்காவிட்டால் சட்டசபை முன்பு போராட்டம் நடத்த உள்ளதாக அவர் கூறினார். கடந்த 20 நாட்களுக்கு முன்பு
மன்னாடிப்பட்ட மருத்துவமனையில ஒருவர் பாம்பு கடித்து வந்தபோது ஆம்புலன்ஸ் இல்லை. அப்பொழுது முதலமைச்சரிடம் மனு கொடுத்தோம், ஆனால் எந்த நடவடிக்கையும் இல்லை. இன்றைய தினம் சுமதி என்கின்ற அந்த ஏழை சகோதரி உயிர் பலியாகி இருக்கிறார். அவர் குடும்பம் இன்றைக்கு பரிதவிக்கிறது. மருத்துவத்துறை அதிகாரி வீட்டில் இருந்து உயிரிழப்பு ஏற்பட்டால் பொறுத்துக் கொள்வார்களா? ஆட்சியாளர் வீட்டில் இருந்து உயிரிழப்பு ஏற்பட்டால் பொறுத்துக் கொள்வார்களா? இதே நிலை நீடித்தால் பொதுமக்களை ஒன்று திரட்டி மிக கடுமையான போராட்டம் நடத்த வேண்டிய நிலை ஏற்படும். புதுவை நெல்லித்தோப்பு விண்ணேற்பு மாதா ஆலயத்தில் விசுவாச பரப்புதல் ஞாயிறை முன்னிட்டு நடைபெற்ற பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் பங்கேற்று வெற்றி பெற்றார். புதுவை நெல்லித்தோப்பில் உள்ள புகழ்பெற்ற புனித விண்ணேற்பு மாதா ஆலயத்தில் ஆண்டுதோறும் விசுவாச பரப்புதல் ஞாயிறு சிறப்பாக கொண்டாடப்பட்டு அதில் வரும் நிதியினை இத்தாலி நாட்டில் உள்ள ரோம் பேராலயத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டு வருகிறது. அதன்படி இந்த ஆண்டு விசுவாச பரப்புதல் ஞாயிறு மிகவும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. விழாவினை முன்னிட்டு சிறியோர் முதல் பெரியவர் வரை அனைவருக்கும் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டது. நெல்லிசை என்ற பெயரில் பங்கு தந்தை குழந்தை சாமி தலைமையில் பங்கு பேரவை செயலாளர் பால்ராஜ் மற்றும் இளைஞர் குழுவினர் மான்போர்ட், ராஜேஷ், அல்போன்ஸ் ஆகியோர் முன்னிலையில் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டது. விழாவில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் ஆர்வமுடன் கலந்து கொண்டு சிறப்பாக விளையாடி வெற்றி பெற்றார். போட்டியில் சிறியவர் முதல் பெரியவர் வரை ஏராளமான பங்கு மக்கள் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். போட்டிக்கான ஏற்பாடுகளை பங்கு தந்தை தலைமையில் பங்கு பேரவையினர் செய்திருந்தனர். புதுவையில் செயல்பட்டு வந்த பிற்படுத்தப்பட்ட மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான ஆணையத்தை அரசு செயல்படுத்தாமல் முடக்கியதற்கு திராவிட முன்னேற்றக் கழகம் கண்டனம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து புதுவை மாநில திராவிட முன்னேற்றக் கழக மாநில அமைப்பாளர் திரு எம் ஏ சுப்பிரமணியன் கூறுகையில், முன்னாள் முதலமைச்சர் ஜானகிராமன் தலைமையிலான திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியின் போது பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் முன்னேறும் வகையில் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் உருவாக்கப்பட்டு கல்வி வேலைவாய்ப்பில் உரிய இடஒதுக்கீடு கிடைக்க வழி செய்தது. ஆனால் அந்த ஆணையத்திற்கு குழு உறுப்பினர்களை அரசு நியமிக்காததால் கடந்த 10 மாதங்களுக்கு மேலாக செயல்பட முடியாமல் முடங்கி கிடப்பதாகவும், புதியதாக ஆணைய உறுப்பினர்கள் நியமிக்கப்படாததால் பிற்படுத்தப்பட்ட மக்கள் தங்கள் குறைகளை தீர்க்க முடியாமல் ஆணையம் முடக்கப்பட்டதற்கு வன்மையாக கண்டிப்பதாக கூறினார். எனவே பிற்படுத்தப்பட்ட மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களின் வாக்கு பெற்று ஆட்சி அமைத்த முதலமைச்சர் அவர்களின் நலன் கருதி ஆணையம் செயல்பட வழிவகை செய்ய வேண்டும் என்று கூறினார். புதுவை நேரு வீதியில் காரில் வைக்கப்பட்டிருந்த பணத்தை கொள்ளையடித்து சென்ற வழக்கில் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக எஸ்பி ராமராஜி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எஸ்பி ராமராஜி கூறுகையில், புதுவை நேரு வீதியில் திருப்பதி தேவஸ்தானம் அருகே காரை நிறுத்திவிட்டு சந்திரமௌலி என்பவர் தான் கொண்டு வந்திருந்த சூட்கேஸை காரில் வைத்து ஓட்டுநர் சித்தானந்தத்தை பார்த்துக் கொள்ளும்படி கூறிவிட்டு பெருமாளை தரிசிக்க சென்றார். அப்போது இரு வாலிபர்கள் வந்து 10 ரூபாய் தாளை கீழே போட்டுவிட்டு ஓட்டுநரிடம் தாங்கள் வைத்திருந்த பணம் விழுந்து விட்டதாக கூறி அவரது கவனத்தை திசை திருப்பி அவர் கீழே குனிந்து பார்த்தபோது காரில் இருந்த சூட்கேஸை திருடிச் சென்றனர். இதுகுறித்து ஓட்டுநர் சித்தானந்தம் பெரிய கடை காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் அடிப்படையில் பெரிய கடை போலீசார் மற்றும் சிறப்பு அதிரடிப்படையினர் புதிய பேருந்து நிலையம் அருகே சோதனை செய்த போது இவ்வழக்கு தொடர்பாக இருவரை கைது செய்து அவர்களிடமிருந்த 21,000 ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்து இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் என்று கூறினார். கடந்த 17 மாதங்களாக சம்பளம் இல்லாமல் வறுமையில் வாடும் பாசிக் ஊழியர்களுக்கு தீபாவளி பண்டிகைக்கு முன்பு சம்பளம் வழங்க வேண்டும் என்று வட்டார காங்கிரஸ் தலைவர் திரு ஏ கே டி ஆறுமுகம் கோரிக்கை விடுத்துள்ளார். இதுகுறித்து கதிர்காமம் வட்டார காங்கிரஸ் தலைவரும் இந்திரா நகர் தொகுதி காங்கிரஸ் பொறுப்பாளருமான திரு ஏ கே டி ஆறுமுகம் கூறுகையில், சட்டமன்றத்தில் அறிவித்தபடி முதலமைச்சர் முத்திரையர்பாளையம் ஆயி குளத்தில் ஆயி மண்டபம் கட்ட முன்வர வேண்டும். கதிர்காமத்தில் உள்ள கணக்கன் ஏரி கடும் மழை காரணமாக உடையும் நிலையில் உள்ளதால் அதனை சீரமைக்க வேண்டும் மற்றும் 17 மாதங்களாக சம்பளம் இல்லாமல் பட்டினியால் வாடும் பாசிக் ஊழியர்களுக்கு தீபாவளி பண்டிகை நெருங்கி வரும் இந்நேரத்தில் சம்பளம் வழங்க வேண்டும் என்றார். மேலும் கனமழையின் காரணமாக வீடுகளை இழந்தும் வேலையின்றியும் கஷ்டப்படும் மக்களுக்கு போர்க்கால அடிப்படையில் 5,000 ரூபாய் மற்றும் அரிசியும் நிவாரண உதவியாக வழங்க வேண்டும். அதுமட்டுமின்றி கடலோர கிராமங்களில் உள்ள மீனவ மக்கள் கடும் பாதிப்புக்குள்ளாகி உள்ளதால் நிவாரணத் தொகை, கட்டுமரம் மற்றும் படகுகளுக்கு இழப்பீட்டுத் தொகை வழங்க வேண்டும். மேலும் கனமழையால் சேதமடைந்த விவசாயிகளுக்கு இழப்பீட்டுத் தொகை வழங்கவும், முதியோர்களுக்கு அறிவித்தபடி 1,100 ரூபாய் என உதவித்தொகை வழங்கிட வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளார். புதுவை பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரியில் நடைபெற்ற தட்டச்சர் பதவிக்கான போட்டி தட்டச்சு தேர்வினை அரசு சிறப்பு செயலர் சுந்தரவடிவேலு நேரில் சென்று பார்வையிட்டார். புதுவையில் அரசு துறைகளில் காலியாக உள்ள 20 தட்டச்சர் பதவிகளுக்கு விண்ணப்பங்கள் பெறப்பட்டு அதற்கான போட்டி தட்டச்சு தேர்வு முத்தியால்பேட்டை பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரியில் நடைபெற்றது. விண்ணப்பத்திலிருந்த 120 பேர் பங்கேற்று தேர்வு எழுதினர்.
தேர்வில் முறைகேடுகள் ஏதும் நடக்காமல் இருக்க கண்காணிப்பு பணி தீவிரமாக நடைபெற்றது. தேர்வின் போது தேர்வு மையங்களுக்கு நிர்வாகம் மற்றும் சீர்திருத்தத்துறை சிறப்பு செயலர் சுந்தரவடிவேலு நேரில் சென்று பார்வையிட்டார். மேலும் இத்தட்டச்சு தேர்விற்கான முடிவுகள் நாளை வெளியிடப்படும் என்று அவர் தெரிவித்தார். புதுவை முதலியார்பேட்டை காவல் சாலகத்தில் குற்றங்களை தடுக்கும் விதமாக வெடிகுண்டு நிபுணர்களுடன் காவல்துறையினர் அதிரடி சோதனை நடத்தினர். புதுவையில் குற்றங்களை குறைக்கும் விதமாக காவல்துறையினர் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர். மேலும் புதுவை முழுவதும் தீவிர ரோந்து மற்றும் சோதனையில் அவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். அதன்படி முதலியார்பேட்டை இன்ஸ்பெக்டர் மாறன் தலைமையிலான போலீசார் வெடிகுண்டு நிபுணர்கள் மற்றும் மோப்ப நாயுடன் சென்று அனிதா நகர், வானராப்பேட்டை, உடையார் தோட்டம், தேங்காய் திட்டு உள்ளிட்ட முதலியார்பேட்டை காவல் சரகத்திற்கு உட்பட்ட பகுதியில் தீவிர சோதனை செய்தனர். மேலும் அப்பகுதியில் உள்ள ரவுடிகளின் வீட்டிற்கு அதிரடியாக சென்று வெடிகுண்டுகள் ஏதும் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளனவா என ஆய்வு செய்தனர். மேலும் புதுவையில் குற்றங்களை குறைத்து அமைதியை நிலைநாட்ட இதுபோன்ற சோதனைகள் தொடரும் என அவர்கள் தெரிவித்தனர். புதுவை மாநில ஓவியர் மன்றம் சார்பில் நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் அமைச்சர்கள் ராஜவேலு, பன்னீர்செல்வம், தியாகராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு சான்றோர்களுக்கு விருதுகள் வழங்கி பாராட்டினர். புதுவை தனியார் ஹோட்டலில் ஓவிய மன்றத்தின் 34ஆம் ஆண்டு விழா, ஓடும் ரயிலில் ஓவிய போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு விழா, சான்றோருக்கு விருதளிக்கும் விழா என்ற முப்பெரும் விழா பல்கலைக்கழக இயக்குநர் ராமதாஸ் தலைமையில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக அமைச்சர்கள் பன்னீர்செல்வம், தியாகராஜன், ராஜவேலு ஆகியோர் பங்கேற்று விழா மலரை வெளியிட்டு ஓவிய போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் சான்றோருக்கு விருதுகளும் வழங்கினர். தொடர்ந்து தாகூர் கலைக்கல்லூரி முதல்வர் ராஜன் சான்றிதழ்களை வழங்கினார். விழாவில் தமிழ்ச்சங்க தலைவர் முத்து, ரயில் நிலைய மேலாளர் மணிராஜன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நிறைவில் மன்ற தலைவர் இபேர் நன்றி கூறினார். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஓவியர் மன்ற நிர்வாகிகள் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.